ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், உங்களுக்கு என்ன குலதெய்வம் இருந்தாலும் அது கூட கண்டிப்பாக பெருமாளை வச்சுக்கோங்க. ஏன்னா பெருமாள் அப்படின்றது வந்து இந்த உலகத்திலேயே மிக மிக முக்கியமான ஒரு கடவுள் அப்படின்னா அது வந்து பெருமாள். அதுவும் ஏழுமலையான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருப்பதி பெருமாள் அப்படின்றதும், அதே மாதிரி வந்து திருச்சானூர் பகுதியில் இருக்கக்கூடிய அலமேலுமங்கா அப்படின்றதும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு சாமி படம் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே முதல்ல வந்து விநாயகர் படத்தை தான் மாட்டுவாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா, பெருமாளும் அலமேலுமங்காவும் ரெண்டு பேருமே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மூணு ரோ இருக்கு வச்சுக்கலேன், இந்த மூணு ரோவில் முதல் ரோவிலே வந்து பார்த்திங்கன்னா அலமேலு மங்கால் சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி அப்படின்றது தான் முதலாவதாக வைக்கணும். ரெண்டாவது ரோவில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக விநாயகர், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மி, அடுத்தது பார்த்திங்கன்னா சரஸ்வதி, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு முருகர், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா வந்து முருகர், அதுக்கப்புறம் வந்து வேறு எதுனா சுவாமிகள் வந்து வைக்கணுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இதில் வந்து என்ன ஒரு இதுன்னா, இப்போ விநாயகர் அப்படின்றது வந்து பொதுவானவர், எல்லாருக்கும் வந்து தேவையானவர். அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ வேலை அப்படின்றது வந்து இருந்தாலும் கூட லக்ஷ்மி அப்படின்றது இல்லை அப்படின்னா, லக்ஷ்மி வந்த பிறகு தான் நமக்கு வேலையே வரும். ஏன்னா வேலை வந்த பிறகு லக்ஷ்மி வர்றதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, முதல்ல வந்து நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு இடத்துல உட்காந்தால் தான் வேலையே வரும். அதனால் வந்து விநாயகருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரஸ்வதி, சரஸ்வதிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா முருகர். அது வந்து முருகர் தனி முருகனாக வைக்காமல் வெள்ளி தெய்வ சைனாசமேத சுப்பிரமணிய சுவாமியாக வைக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ போட்டா அப்படின்றது தனியாக இருக்கணும். அந்த குலதெய்வ போட்டாவுக்கு பக்கத்தில் வந்து எந்த ஃபோட்டோவுமே வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து கோவிலேருந்து எடுத்து வந்தன்னு வைக்கிறதோ, இல்லை வந்து எங்கள் அம்மா அப்பா கொடுத்தன்னு வைக்கிறதோ, இல்லை எங்கள் மாமியார் மாமியார் மாமனாரை கொடுத்தாங்கன்னு வைக்கிறதோ, இது எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. குலதெய்வ போட்டோ அப்படின்னா அந்த குலதெய்வ போட்டோ மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். மற்ற எந்த ஃபோட்டோவும் அங்கே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சாத்தியத்தை நீங்கள் வந்துட்டு உண்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து குலதெய்வத்துக்குன்னு தனியாக விளக்கு இருக்கிறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை சுவாமி வைக்கிறீங்களோ, பொதுவாக வந்துட்டு நிறையா சுவாமிகள் வைக்கக்கூடாது. அப்படி நிறையா சுவாமிகள் இப்போ வந்து அம்மாவுடைய, அதாவது வந்துட்டுனாக்கா மாமியாருடைய மாமியாரோட நிறையா படங்கள்லாம் நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னும் போது, நிறையா மாமியாருடைய சுவாமிகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்துட்டு ஒரு 50-75 படங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு எதா ஒரு பொதுவாக வந்து ஒரு விளக்கை வந்து வச்சுக்கணும். அடுத்தது குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு விளக்கு வச்சுக்கணும், புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து வைக்கணும். ஒரு சுவாமிக்கிட்ட விளக்கேற்றுறது அப்படின்றது வந்து பொதுவாக வந்துட்டால் 5 அப்படி இல்லைன்னா 7 இந்த மாதிரி வந்துட்டனாக்கா கணக்கில் தான் விளக்கேற்றுறோம். அதுக்கப்புறம் வந்து பஞ்ச விளக்கு வந்துட்டனாக்கா, அதாவது வந்து பஞ்ச எண்ணெய் போட்டு ஏற்றுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏற்றக்கூடாது. அதே மாதிரி வந்து திரியை முறுக்கக்கூடாது. இப்போ வந்துட்டு ஒரு திரி இருக்குதுன்னு வச்சிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண திரி பார்த்திங்கன்னா முறுக்கு திரியாக இருக்கும். அந்த முறுக்கு திரியாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒன்று ஒன்றா வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு அதை தனித்தனியாக வச்சு ஏற்றணும். அப்போ அந்த முறுக்கு திரியோடு நீங்கள் ஏற்றும்போது, இப்போ பஞ்சு திரி இருக்குது, அந்த பஞ்சு திரியை வந்து சின்னதாக இருக்குதுன்னு இன்னொரு திரியை போட்டு நல்லா முறுக்கி இப்படி வந்து முறுக்கிடுவீங்க. அது மாதிரி முறுக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நாகதோஷம் வந்து வீட்டில் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து முறுக்கு திரி ஏற்றினாலும் குடும்பத்தில் எல்லாருமே வந்துட்டுனாக்கா வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணைப்பு இல்லாமலே இருப்பாங்க. அதனால் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் அந்த திரியை ஒன்று ஒன்றா இழையாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை அதை தனியாக வச்சு ஒரே திரியாக நீங்கள் வந்து ஒரே விளக்காக வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்கலாம். ஆனால் திரி முறுக்கள் இருக்கக்கூடாது, பஞ்சத்திரி முறுக்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து 5 எண்ணெய் 7 எண்ணெய் இந்த மாதிரிலாம் வச்சு ஏற்றக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஒரே எண்ணெய், அது நெய்யாக
அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயா இல்லைன்னா விளக்கெண்ணெயா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணி ஏற்றிக்கலாம். ஆனால் எந்த எண்ணெயில் விளக்கேற்றினாலும் நல்லது தான். ஆனால் வந்துட்டாக்கா வந்து கடலெண்ணெயில் மட்டும் விளக்கேற்றக்கூடாது. கடலெண்ணெயில் விளக்கேற்றோம்னா கடுங்கல்வாக வரும். அதனால் கடலெண்ணெய் மட்டும் சேர்க்கக்கூடாது. மற்றபடி எந்த விளக்கில் வந்து என்ன எண்ணெய் வேணாலும் ஏற்றலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.